அப்பா அங்கே நின்றுல அது அறக்க பறக்க ஓடி வந்தேன். எம்எஸ்எஸ் டிராவல்ஸ். ஜெனியான்ஸ் எம்எஸ்எஸ் டிராவல்ஸ் நமக்கு இன்னைக்கு ஹோசூர்லேருந்து மதுரை வந்தது. எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். ஒரே இருட்டாக இருக்குங்க, கீழே கார் பார்க்கிங். நான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் போய் கண்டினியூ பண்ணுறேன். கேஎம்ஆர்எல் கலைமகள் இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம ஹோசூர்லேருந்து மதுரைக்கு போன தடவை போயிருந்தோங்க. அந்த விலாகோட வீடியோ லிங்க்கையும் மேலே காட்சியில் போகிறேன், போய் பாருங்கள். இப்போ நான் வெயிட் பண்ணுறது வேறு பஸ்க்கு. இது கேஎம்ஆர்எல் கலைமகள், மதுரை போகிறது தான். எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். ஸோ எல்லா இடத்துலையும் இருட்டாக தாங்க இருக்குது. வீட்டில் இறங்கி வந்துட்டு இருந்தேன். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருட்டாக இருந்துச்சு. சரி, இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து பேசினா பார்த்தா இங்கேயும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே தான் நின்றுருக்கேன், தெரியுது இல்லையா? போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க, ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். இன்னொரு கேஎம்ஆர்எல் கலைமகள், இது சென்னை போகிறது, இதுவும் வந்துச்சு. இங்கேயும் தூருதுங்க. எங்கே போனாலும் நீ சென்னையில் தாண்டா ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பார்த்தா, இங்கே ஓசூர் நீ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சென்னை விடுன்னு பார்த்தா இங்கேயும் விடுற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒன்று நொசன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு மழை ஒரு முடிவோடு தான் இருக்குது. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, இன்றைக்கி நம்ம வ்ளாக் யாரும் தடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி மதுரைக்கு தாங்க போக போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக முன்னாடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், போடி நாயக்கன் ஒரு சீரீஸ். ஸோ வந்துட்டு மதுரையிலேருந்து போடிக்கு வந்துட்டு இந்த புதுசாக ஒரு ட்ரெயின் ரூட் விட்டுருக்காங்க, ட்ரெயின் விட்டுருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வ்ளாக் பண்ணுறதுக்காக போகிறோம். அதுக்காக இங்கே ஓசூரில் இப்போ மதுரை போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுதுங்க, 11:00 நைட்டு 11 PM. ஸோ 11:15 பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் எந்த பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் இந்த பஸ்ஸில் தான் வந்து இந்த வட்டம் புக் பண்ணியிருக்கோம். ஓசூர்லேருந்து மதுரை போகிற வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம். இந்த பஸ் வந்து பெங்களூர்லேருந்து வருது, கலாசிபாளையத்துலேருந்து கிளம்பி மடிவாளை வழியாக வருது. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஓசூர் லாஸ்ட் ஸ்டாப்பில் தான் நம்ம வந்து போட் பண்ணுறோம். 11:00 பஸ் கேஎம்ஆர் கலைமகள் எப்படி நம்ம ஓசூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் செட் லாக் பண்ணோம், அதே மாதிரி இந்த பஸ்ஸையும் ஓசூர்லேருந்து மதுரை வரைக்கும் ஃபுல் செட் லாக் பண்ண போகிறோம். எம்எஸ்எஸ் பஸ்ஸில் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கேபின் ரைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போன அந்த பஸ்ஸில் வேற ஒரு செக்ஷனை கவர் பண்ணோம், இந்த பஸ்ஸில் வந்து இன்னொரு செக்ஷனை கவர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பிளானில் இருக்கேன். ஸோ பஸ் வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டு லாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று கொஞ்சம் பஸ் வாங்கி பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல். ஒரே நச நச நசன் தூரிக்கிட்டே இருக்குதுங்க. மழை நான் வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஏன்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்துட்டு வரலாம், வரல, மழை வேலை வந்துட்டு நமக்கு வந்துட்டு வன்மம்லாம் எதுவும் கிடையாது. பஸ் ஏறதுக்கப்புறம் வரலாம், பஸ் ஏறதுக்கு முன்னாடியே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதான் விலாகலாம் நம்ம முடிச்சுட்டு உள்ள போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் மனசு நல்லா இருக்கும், கொஞ்சம் பேராசை தான். அண்ட் இதோட முக்கியமான குறிப்பு, இது வந்து ஹொசூரில் கிளம்புற பஸ் இல்லைங்க, பெங்களூர்லேருந்து தான் வருது. ஸோ உள்ளே ஏற்கனவே பேசஞ்சர்ஸ் இருந்தாலும் இருக்கலாம், இருப்பாங்க மோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே இங்கே நம்ம விலாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சால், ஐ மீன் எக்ஸீரிஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுறேன், இல்லைனா அடுத்து எங்கே நிப்பாட்டினாங்க நாங்கள் வச்சு கவர் பண்ணுவோம். எப்படி போதுன்னு போக பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட வரணும் போல, அதாவது அஞ்சப்பர் ஹோட்டல்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது ஒன்று, அங்கனைக்கிட்ட இருக்குது. நம்ம நம்ம நின்றுருந்தது பார்த்தீங்கன்னா யசோதா காம்ப்ளெக்ஸ், அங்கே கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் தள்ளி நின்றுருந்தேன். இப்போ சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே நடந்து வந்துட்டோம், இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நல்ல வேலைக்கு இங்கே மழை பெருசாக இல்லை, இல்லைனா அவ்வளோதான், இன்னும் அதே மாதிரி தூரிக்கிட்டே தான் இருக்குது, அதனால நல்லா தான் போச்சு நின்றுருக்கேன். மழை பெருசாச்சுன்னா தான் பிரச்சனை, அது வரைக்கும் சந்தோஷம், வெயிட் பண்ணலாம். வர வேண்டிய பஸ் 11:25 ஆச்சு, இன்னும் பஸ்ஸை காணும். பெங்களூர் டிராஃபிக் அதெல்லாம் சொல்ல முடியாது, 10 நிமிஷம் தானே வெயிட் பண்ணலாங்க, தப்பே இல்லை. ஸோ இப்போ தான் பார்டர் கிட்ட வந்திருக்கு, இன்னொரு 5 மினிட்ஸில் உள்ள வந்துடும் நினைக்கிறேன், லைவ் ட்ராக்கிங்கில் பார்த்தேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். நைட்டு 11:30 ஆச்சுங்க, இன்னொரு 1/2 hour விட்டால் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ஆயிரும், மிட்நைட் 12 ஆயிரும். ஸோ வந்துருச்சுங்க நம்ம பஸ் எம்எஸ்எஸ் டிராவல்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு போல, வாங்க போவோம். இதாங்க நம்ம பஸ் வாங்க, வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பா அங்கே நின்றுருந்தேன் இல்லையா, அதை அறக்க பறக்க ஓடி வந்தேன்.
எம்எஸ்எஸ் டிராவல்ஸ். இதில் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒசூர்லேருந்து மதுரை வரைக்கும் போக போகிறோம். இது வந்து பெங்களூர்லேருந்து மதுரை போகிற பஸ்ஸு, பாரத் பென்ஸுங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுதான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அடுத்த இன்டீரியர் ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். நினைக்கிறேன் ஸோ பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு நமக்கு ஒரு வாட்டர் பாட்டில் 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ அப்படி வச்சிடலாம். மேலே ஒரு லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது, ப்ளஸ் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரோடு இருக்குது. நம்ம பேக்கு உள்ளே போகும் நினைக்கிறேன், வச்சு பார்ப்போம். எஸ் போயிடுச்சு. இங்கே ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இங்கே ஒரு ஏசி வென்ட் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட்டபிள் டைப் அட்ஜஸ்டபிள் டைப் கொடுத்துருக்காங்க. பெட்டு வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குதுங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை யூஸ்வலாகவே. ஸோ நல்லா நல்ல மெட்டீரியலில் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. அதுக்கான ஹேண்டில்ஸு இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த பக்கம் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நல்லா குவாலிட்டி, அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்டோ ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பஸ்ஸு கிளம்பிடுச்சு. ஸோ டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானும். நல்லாயிருக்கு. பாதி அம்யூனிட்டிஸ் கவர் பண்ணிட்டு இருக்கும் போதே லைட்டாக மாற்றிட்டாங்க. ஆமாம், அது விட்டாயிட்டு இல்லையா, அதனால அப்படிதான் இருக்கும். ஸோ மீதி இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் வந்துட்டு நான் ரெஸ்ட் ஆப்ல நிப்பாட்டும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் பஸ்ஸில் வந்துட்டு கம்ஃபர்ட் லெவல் வந்துட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. பாரத் பென்ஸ் சொல்லவே தேவையில்லை. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹொசூர்லேருந்து மதுரை போகிறது நம்ம ஏற்கனவே கவர் பண்ண ரூட் தான், ஹொசூர் கிருஷ்ணகிரி வழியாக தான். ஸோ கேபின் ரைடு வந்துட்டு போன விழாவில் நான் திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணோம். இந்த தடவை வந்துட்டு கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற அந்த ஸ்ட்ரெச்சை கவர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்க தான் போகிறேன். காலையில் ஒரு 3:30 மேலே 3:30 எந்திரிச்சு கரூர்லேருந்து கேபின் ரைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ரெஸ்ட் ஸ்டாப்பில் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ மீதி இருக்க அம்யூனிட்டிஸ் கண்டினியூ பண்ணுவாங்க. பஸ் இப்போ தான் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ ஒரு கம்பளி போர் ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏசிக்கு எதுவுமே கரெக்டாக இருக்குது. ஏசி லெவலும் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லிங் சூப்பராகவே இருக்குது. பில்லோ கிடையாது இந்த பஸ்ஸில், வந்து அட்டாச்சு பில்லோ தான், பெட்டோட அப்படியே சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பெட்டோட அந்த இது வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் லெவலுக்கு அப்படி சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஒரு எலிவேட்டட் பில்லோ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜியோட யூஸ்வலான ஒரு ஹெட்ரெஸ்ட் அது ஒன்று கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்காங்க, அதே மாதிரி ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஏறினோடனே அப்படியே படுத்து தூங்கினது தாங்க. அதுக்கப்புறம் மணி பார்த்தீங்கன்னா 1 ஆகுது. இப்போ தான் ஒரு ரெஸ்ட் ஆஃப்க்காக நிப்பாட்டிருக்காங்க. இப்போ தான் இருந்துச்சு பர்த்ல இந்த திங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே லைட் அமைத்து விட்டாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுத்தேன். இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தாண்டி தருமபுரி போகிற வழியில் ஒரு ரெஸ்ட் ஆஃபில் நிப்பாட்டிருக்காங்க. ஒரு 10 பிரேக்காக நிப்பாட்டிருக்காங்க. ஹைதராபாத் ரொம்ப சிங்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. பஸ்ஸை பற்றி சொல்லணும்னா பஸ்ஸை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது. சூப்பரான பஸ்ஸு, உள்ளே அமெனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக ஸோ காமிச்சிருப்பேன். உள்ளே எப்படி இருக்குது, வெளியே எப்படி இருக்குது, எல்லாமே காமிச்சிருப்பேன். பெட்டில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டு கூட ஃபுல்லாக காமிச்சிருப்பேன். எல்லாமே சூப்பர் பக்காவாக இருக்குது. இந்த பஸ்ஸில் எம்எஸ்எஸ் பாரத் பென்ஸ் பஸ்ஸு பெங்களூர்லேருந்து மதுரை போகிறது சூப்பராக இருக்குது, பக்காவாக வச்சுருக்காங்க. பஸ் கிளம்பி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஆகுதுங்க. இப்போ 1 ஒன் ஹவர் ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். மணி இப்போ தான் மிட் நைட் 1 ஆக போகுது.
ஸோ இப்போதைக்கு எடுத்ததுலேருந்து இப்போதைக்கு வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. அந்த டிரைவிங் ஸ்மூத்னஸ் அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. கேபின் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன பஸ்ஸில் நம்ம திண்டுக்கல்லேருந்து மதுரை வரைக்கும் பண்ணோம் இல்லையா, மீதி இந்த மீதி இருக்க ஸ்பெஷல் இது கவர் பண்ணலாம்னு பார்த்தேன். அதில் ஒரு பார்ட் இது கவர் பண்ணலாம்னு நினச்சேன். அதாவது கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் இருக்க அந்த ஸ்பெஷல் இந்த பஸ்ஸில் நம்ம கேபின் ரைட் பண்ணி கவர் பண்ணலாம்னு நினச்சி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் மிச்சம் மீதியில் நம்ம தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில் நமக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குது, அதனால் அதுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு காலையில் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு பிளாக் பண்ண முடியும். அதனால் இப்போ நல்லா தூங்கி நல்லா சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உள்ள, அதே மாதிரி நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, வாங்க அப்படி ஜெயிலே கண்டி பண்ணி போவோம், தூங்க போகிறேங்க. குட் நைட் மக்களே, காலைல கேபின் ரைட்ல மீட் பண்ணுவோம். எல்லாமே சூப்பர் இருக்குது, பக்கா நல்லா தான் இருக்குது. ஒரு பஸ்ஸில் அதாவது இது இந்த பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மெட்டீரியல் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து தலை இடிக்குது, வேற ரொம்ப இல்லை. அப்படி எல்லாமே சூப்பர் இருக்குது. என்னடா ஒரே ஏறுறது இறங்குறதுமாவே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க, 3:30. குட் மார்னிங் மக்களே, சொல்ல மறந்துட்டேன். நாமக்கல்ல இருக்கோம். ஸோ சேலம்லாம் தாண்டிடுச்சு, நான் நல்லா தூங்கிட்டேன். ஸோ இப்போ நாமக்கல் வந்திருக்கு. நான் என்ன சொன்னேன், கரூர்லேருந்து நான் உங்களுக்கு கேபினேட் பண்ணதாக சொல்லியிருந்தேன், கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற வரைக்கும் கேபினேட் பண்ணதாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நாமக்கல் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டோல்கேட்டுங்க. அடுத்த அப்படியே ஃபுல்லாக நாமக்கல் தான் இந்த இடம். சேம் அதே யூஸ்வல் ரூட் தாங்க, ஒசூர்லேருந்து எடுத்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை அப்படி தான் போகிற ரூட்டு. இப்போதைக்கு நாமக்கல் வரைக்கும் வந்திருக்கோம். அடுத்து ஒசூர்லேருந்து மதுரை போகிற நம்ம பயணத்தில் பாதி தூரம் 200 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி வந்திருக்கோம். வாங்க இன்னொரு 200 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி போவோம். நம்ம மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ் இந்த MSS பஸ்ஸோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரில் இருக்க மாதிரி மேட்டூரில் தான் இருக்க போல. நான் கூட சேலத்தில் இருக்கும் இல்லை பெங்களூர் இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். இல்லை அவன் மேட்டூரில் தான் இருக்க போல. ஸோ அதனால தான் மேட்டூர் சூப்பர் சர்வீசஸ். டிரைவர் அண்ட் அப்படியே பேசிட்டே தான் வந்து நல்லா டைம் பாஸ் ஆச்சு, நிறைய இன்ஃபோலாம் கிடச்சிச்சுங்க. பெங்களூர்லேருந்து மதுரை போகிறது, மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் பஸ் அது அந்த நைட் சர்வீஸ் மட்டும்தான். ரெண்டு பஸ் ஆப்ரேட் ஆகும், அதாவது பெங்களூர்லேருந்து மதுரை போகிற இந்த டைமிங்க்கு ஒரு பஸ் அதே மாதிரி நைட் டைமில் மதுரையிலேருந்து பெங்களூர் ஒரு பஸ் அவ்வளோதான். ஸோ இந்த பஸ் காலையில் மதுரை மாட்டுத்தவணி போச்சுன்னா திருப்பி நைட்டு தான் இந்த பஸ் எடுப்பாங்க, அது வரைக்கும் அங்கே மாட்டுத்தவணிலே தான் இருக்கும். அதே மாதிரி பெங்களூர் அந்த கலாசிபாளையம் போகிற பஸ் அங்கே MSS ஆஃபீஸில் அங்கேயே தான் இருக்கும், திருப்பி நைட்டு தான் கிளம்போம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது, சென்னையிலேருந்து மதுரை போகிறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா MSS வந்துட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸே இருக்குது, அதில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ணன் டிரைவிங்லாம் வேற லெவலுங்க. நாமக்கல்லேருந்து கரூர் வரைக்கும் உள்ள இருந்தேன், கரூர் தானதுக்கப்புறம் கரூர்லேருந்து திண்டுக்கல் சர்ச் ஃபுல்லாக கார் பண்ணுறதுனால வந்து கேபின் ரைட்ல உட்காந்துட்டு வேற லெவலில் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தார். 100 மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் 100 போகுமாமா.
இந்த ஸ்ட்ரெச்சையும் வந்துட்டு நம்ம சேனலில் கவர் பண்ணியாச்சு. அந்த பிளாக் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேற சந்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, இந்த பிளாக் அது மாதிரி கரெக்டாக கரூர்லேருந்து வேற சந்தூர் வரைக்கும் போயிட்டு வேற சந்தூரில் முடிச்சுக்கிட்ட கேபின் ரைடு. ஸோ வேற சந்தூர் தாண்டுமே திருப்பி கேபினெட் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டு உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து திருப்பி தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்கு, ஒன் ஹவரில் மதுரை போயிடுவோம். மதுரை போயிட்டு காலையில் நமக்கு பெரிய வேலை இருக்குன்றனால இன்னும் ஒரு ஒன் ஹவர் தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலான காலை வணக்கம் மக்களே, ஹைவேஸ்லேருந்து இறங்கி இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே போக போகிறோம். ஆஸ்யூஸ்வல் அதே ரூட்டில் தான், சமையல்லூர் பறவை அந்த வழியாக விளாங்குடி வழியாக பாத்திமா காலேஜ் எல்லாம் தாண்டி போன தடவை நம்ம காலவாசல் இறங்கணும் பார்த்திங்களா. இந்த வட்டம் ஒரு மாற்றத்துக்கு காலவாசல் கிடையாது, பெரியார் பஸ் ஸ்டாண்ட் நம்ம மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகணும் இல்லையா, ஜங்ஷன் போகணுன்றனால பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இறங்க போகிறேன். குட் மார்னிங், ஒரு வழியாக மதுரை வந்தாச்சு. ஸோ சமையல் போயிட்டு இருக்கு, மணி பார்த்தீங்கன்னா 6:00 ஏர்லி மார்னிங் 6:00 சொல்கிறாங்க, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல உள்ள போயிடும். போயிட்டு சூப்பரான ஒரு ஜெர்னி தான் இருந்துச்சு. பஸ் வந்து மாட்டாங்க இறக்கி போகுது, ஆனால் நான் வந்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க போகிறேன். அங்கே நம்ம அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் நடந்து போகிறதுன்றனா அடுத்த சம்பவத்துக்காக போகணும் இல்லையா, அதனால ஸோ பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு நான் உங்களுக்கு என் கார்டு வழியாக பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அங்கிட்டு இருக்கு, நம்ம ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன் போகிற அந்த ரோட்லேயே வந்து திருப்பி பட்டாங்க இந்த பக்கம். ஸோ நினைக்குது பார்த்தீங்களா, பஸ் எடுத்துருவாங்க நேராக மாட்டுத்தவணி போக போகுது. நம்ம இங்கே இறங்கிட்டோம். ஸோ சூப்பரான ஒரு பஸ் நல்ல ஒரு ஜர்னியாக இருந்துச்சு நமக்கு, சூப்பராகவே நல்லா. ஐயோ டிரைவர் அண்ணே பாய் சொன்னார், நான் செல்ஃபி கேமராவில் பேசிகிட்டு இருந்தேன் அது கவனிக்கல, திருப்பி கேமரா திருப்பிக்குள்ள பஸ் கிளம்பிச்சு. அண்ணே பாய்னே மாட்டுத்தவணி போயிட்டு நைட்டு தான் கிளம்ப போகல டிரைவர்கிட்ட கேட்டேன். ஸோ இது வந்து நைட் அப்டேட் பண்ணுற சர்வீஸ் மட்டும் தான் போல, இங்கே பெங்களூர்லேருந்து நைட் கிளம்பி மதுரை வரது, மதுரைலேருந்து நைட் கிளம்பி பெங்களூர் போகிற மாதிரி நம்ம கிளம்புகள் மாதிரி கிடையாது, பகலில் ஓட்டுறது தான் கிடையாது, ரைட் மட்டும் தான் ஓட்டுவாங்க. சூப்பராக இருந்துச்சு, நல்ல ஒரு ரைட். அந்த ஃபினிஷிங்லாம் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, எம்ஜியோட அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. பாரத் பென்ஸ் பஸ் சும்மா சொல்லணுமா, பக்காவான ஒரு ரைடாக இருந்துச்சு. நல்லா டிரைவிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 11:30 ஏறினவங்க இங்கே 6:30 வந்து இறக்கி விட்டாங்க. 7 hours ஆயிருக்கு, 7 மணி நேரம் ஆயிருக்கு நமக்கு ஒசூர்லேருந்து மதுரை வரதுக்கு. ஸோ இப்போது நம்ம இந்த வழியாக அப்படியே மதுரை ஜங்ஷன் போக போகிறோம், மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போக போகிறோம். இங்கேருந்து நமக்கு தான் அடுத்து மெயினான ஒரு ஒர்க் இருக்குது, மதுரையிலேருந்து போடிக்கு போகிற அந்த ட்ரெயினில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ட்ரெயினில் நம்ம லாக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்போ உள்ள போக போகிறோம். அதே மாதிரி அந்த வீடியோ தான் உங்களுக்கு மொதல் வரும்னு நினைக்கிறேன். மதுரையில இருந்து போடி போகிற அந்த ட்ரெயின் தான், போடி நாயக்கனூர் போகிற அந்த வீடியோ தான் மொதல் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதான் ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சீரிஸ் மாதிரி ஆர்டர் ஆரம்பிக்கும். அதை மொதல் பார்த்துருப்பீங்க, அது பார்க்கலாம் ஒரு வேலை அந்த வீடியோ லிங்க் மேலே காட்சியில் போகிறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கும். போடி போகணும் இல்லையா, அடுத்து இந்த பஸ் வந்துச்சு. போடி போயிட்டு திருப்பி வர்றது, போடியில் என்ன பண்ணோம், திருப்பி இங்கேருந்து திருப்பி வீட்டுக்கு ஒசூர் வரைக்கும் போகணும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கணும் இல்லை. அடுத்து அந்த பிளாக்ஸ் தான் கண்டினியூஸாக வரும், அடுத்தடுத்து பாருங்க. அவ்வளோதாங்க, இங்கே வச்சு வீடியோ முடிச்சிக்கலாம். மதுரை வந்தாச்சு, வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலேருந்து ஷேர் பண்ணி. இது சூப்பரான பஸ் பெங்களூர்லேருந்து மதுரை ஓடிட்டுருக்கு அப்படி ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் அஸ் யூஷுவல் நம்ம சேனல் போஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜீஸ் சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.